இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். காற்றுக்கெண்ணவெளி சீரியலில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் நமக்கு ரொம்பவே தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், விஸ்வா வந்து ஒரு கோட்டை கழிச்சு அந்த கோட்டை தாண்டாத மாதிரி சூர்யா வந்து வராமலே இருந்தது. அதுவும் வெண்ணிலாவுக்கு அடிபட்டுருக்குங்கும் போது கூட தான் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு போய் பார்க்க முடியாது அப்படின்னா அப்புறம் என்ன வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஸர், அப்புறம் என்ன ஒரு நல்ல காதலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளோ காதலெலாம் வச்சுருக்கீங்க, ஆனால் வீட்டில் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னால் தலையாட்டிடுறீங்க. அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, ரொம்ப பெருசாக அடிபட்டுருச்சுன்னு பயந்து அழுது எல்லாரும் கால் பண்ணால் கூட கிளம்பி போகாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து அந்த ப்ரெக்னன்சிக்கு உள்ளார ஒய்ஃப் இருக்கணும் வெளில நடந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு அதெல்லாம் தாண்டி உடச்சி வந்து இதுக்காக ஒரு எபிசோடு, அவர் வந்து நாளைக்கு போகாரா மாட்டாரோ ஒரு எபிசோடு இன்றைக்கி நடந்துச்சு. நாளைக்கு அவர் கிளம்பி அங்கே போக விஸ்வநாதன் வந்து எல்லாத்தையும் வந்து வெண்ணிலா மேலே போடுற பழியை வந்து தடுத்து நிறுத்தி, இவர் வந்து இல்லை இல்லை இது வெண்ணிலா மேலே தப்பு மாதிரி தெரியுது, யாரோ பண்ணியிருக்காங்க, இது சிசிடிவி கேமராவில் செக் பண்ணணும், என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு நடுவில் வந்து வெண்ணிலாவோட அக்காவை ரீச்சே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சாரதா மேம் கால் பண்ணி சொல்லி அவங்களும் அவங்க வந்துருவாங்களா, மகாதேவனும் அப்போ தான் வந்து சென்னைக்கு வந்திருக்க வந்த உடனே கிளம்பி அவங்க வருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் வெண்ணிலாவோட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க யாருனே தெரியாத மாதிரி தான் சொல்ல போகிறாங்கன்னா அவங்களுக்கு இது சுத்தமாக தெரியாது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அபியும் ஆனந்தியும் திருந்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னுமே இருக்குது. ஏன்னா அபி மனசில் பெரிய பயமே உருவாயிருக்கும், அடிபடுற சின்ன சின்னதாக வந்து நோட் புக்கை ஒழிச்சு வச்சேன், பேப்பர் அசைன்மெண்ட் பேப்பர் கிழிச்சேங்கிறது வேறு, கொலை முயற்சி வேறு, இது அவங்களோட மனசை மாத்திரமா அவர் விஷயத்த பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சீரியல் எப்படி போதும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.